Hey guys, this is Subraj Rajan. Today நாம என்ன பார்க்க போறோம்னா வந்து நீங்க டைட்டில பாத்துக்க முடியும் நினைக்கிறேன். சட்டத்திலிருந்து தப்பிக்கும் இரண்டு பேர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து டைட்டில வச்சிருப்பேன். பாங்களா? சோ இந்த ஒரு டாபிக் பார்த்தா வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் கீழ வரும்னு பாக்கும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த ஒரு டாபிக்ல தான் வந்து பார்த்தா வந்து இந்த ஒரு நாம பார்க்க போற இந்த வீடியோ வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். சோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சட்டத்திலிருந்து தப்பிக்கும் இரண்டு பேர் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் வந்து நான் வந்து பார்ட் டூ இந்த ஒரு வீடியோட பார்ட் டூ வந்து நான் அடுத்து பண்ண போறேன். சோ அந்த வீடியோ நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்னது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு சிம்பிளா என்ன வந்து பார்த்தோம்னா நம்ம இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியாம அப்படின்னு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பட் அப்படின்னா என்ன அது அதுக்குள்ள என்ன தெரியாம நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம மெயினான விஷயத்தை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே புரியாது இல்லையா? சோ அந்த மாதிரி தெரியாதவங்களும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியாதவங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. சோ அப்படிங்கும் போது அவங்களுக்காக பார்த்தோம்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்ல போறேன் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், நவம்பர் 26, 1949 தான் பார்த்தோம்னா நம்ம ஏத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சட்டம் பார்த்தோம் எப்போ நம்மளோட இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது January 26, 1950 ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் எழுதியிருப்பாங்க இல்லையா, எழுதியிருப்பாங்க உருவாக்கி இருப்பாங்க, இல்லை வந்து மற்ற ஒரு நாட்டோட கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அங்கிருந்து பார்த்தோம் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு லா பார்த்தோம்னா நம்ம அங்கிருந்து எடுத்திருப்போம் இல்லையா, மற்ற ஒரு நாட்டு எடுத்திருப்போம். ஸோ அந்த ஒரு லா பார்த்தோம் இந்தியாவுக்கும் சூட்டபிளாக வரமா இருந்திருக்கும், நமக்கும் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கிருந்து அடாப்ட் பண்ணிருப்போம், இந்த மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீம் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த டீமுக்கு பேர் என்னன்னா வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் வந்து ஹெட்டாக இருந்தாலும் பார்க்கும்போது சேர்மனாக இருந்தாலும் பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கர்னு சொல்ல முடியும். ஸோ அவர்தான் சேர்மனாக இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கும் என்ன அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சிம்பிளா சொல்ல போனா மூணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மூணு பிரிவா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு பார்த்தோம்னா வந்து ஆர்டிகல்ஸ், இன்னொன்று பார்த்தோம் வந்து பார்ட்ஸ், இன்னொன்று பார்த்தோம் வந்து ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல்னா வந்து அது வந்து ஒவ்வொரு ஆர்டிகலும் பார்க்கும்போது ஒவ்வொரு லாஸ் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஸோ அப்படியே ஒரு லா மாதிரி தான், ஒவ்வொரு ஆர்டிகலும் பார்க்கும் வந்து ஒரு விதிமுறை மாதிரி சொல்லும். இந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு அது விதிமுறையை சொல்லும், அதை பத்தி விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா சொல்லும். அப்படிதான் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்துச்சு இல்லையா, நம்ம உருவாக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 395 சொல்ல முடியும். ஸோ 395 இருந்துச்சு, 395 இருந்துச்சு. ஸோ இந்த 395 ஆர்டிகல்ஸையும் பார்த்தோம்னா வந்து டைப்ஸ் டைப்ஸாக பிரிச்சாங்க, பகுதிகளாக பிரிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ பகுதிகளாக பிரிச்சுட்டு பார்த்தோம்னா வந்து அதை வந்து பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே இந்தியாவில், அப்போ வந்து பார்த்தோம் எவ்வளோ பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 22 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும், 22 இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம் ஷெட்யூல்னா நல்லா வச்சுக்கோங்க, ஷெட்யூல் பார்த்தோம் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் டைமில் 8 இருந்துச்சுன்னு சொல்ல முடியும், 8 ஷெட்யூல் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஷெட்யூலுக்கும் ஆர்டிகலுக்கும் பார்க்கணும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கும், அது ஒரு லா மாதிரி இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி மட்டும் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஆர்டிகல் சொல்ல முடியும். ஆனால் ஷெட்யூல்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு விஷயம் எடுப்பாங்க, அதை பற்றி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? இந்தியா பார்த்தோம் வந்து ஒரு ஸ்டேட்ஸ், ஒரு மாநிலங்களால் வந்து ஆன ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தமிழ்நாடு இருக்குது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா மாநிலங்களாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த மாநிலங்கள் பார்த்தா வந்து ஒரு மாநிலத்தில் வந்து யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ யார் ஹெட்னா வந்து கவர்னர் இருப்பார், ஹெட்டாக இருப்பார். ஸோ எப்படி வந்து எலெக்ஷன் நடக்கும், என்னென்ன உள்ள இருக்கும், எவ்வளோ வந்து எத்தனை மெம்பர்ஸ் பார்த்தோம் வந்து சட்டசபையில் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து அப்படியே அதில் இருக்கும் ஷெட்யூல்னா வந்து. ஆனால் ஆர்டிகல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும், இப்படி வந்து இது வந்து எப்படி இருக்கும், ஒரு சிஎம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு கவர்னர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயமா தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தோம் வந்து நம்ம சட்டங்கள் வந்து நிறைய பேர் ஏற்ற ஆரம்பிச்சாங்க, நிறைய புது புது சட்டங்கள் ஏற்ற ஆரம்பிச்சாங்க, இல்லை வந்து இருக்கிற சட்டத்தையே பார்த்தோம்னா வந்து புதுசு புதுசாக திருத்தி எழுத ஆரம்பிச்சாங்க, அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, திருத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து நம்மளோட காலகட்டத்துக்கு ஒரு காலகட்டம் போயிட்டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலம் போயிட்டே இருக்கு. அப்புறம் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் வந்து ஒவ்வொரு சட்டம்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து வேணாம் தோன்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நீக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், சட்டத்தை வந்து பார்க்கும்போது நீக்கிறத விட சட்டங்களை வந்து ஒரு திருத்தறதோ இல்லை வந்து ஏற்றுறதோ புதுசாக வந்து கொண்டு வரதும் பார்த்தோம் அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம், இப்போ வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் பார்த்தோம்னா சட்டங்கள் அதிகமாக அதிகரிச்சுட்டே போயிட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் ஷெட்யூல்லாம் பார்த்தோம்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் பார்த்தோம்னா வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் வந்து எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது 448 இருக்குன்னு சொல்ல முடியும். இது ஆர்டிகல்ஸ் அதிகமாச்சுன்னா பார்ட்ஸ் அதிகமாகும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட்ஸ் பார்க்கணும்னா 25 பார்ட்ஸ் அதிகமாக 25 பார்ட்ஸ் ஆயிடுச்சு.
அப்புறம் ஷெடியூல் பார்த்தோம்னா வந்து எட்டு ஷெடியூல் இருந்து பார்த்தோம் வந்து இப்போ 12 ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும், நாலு அதிகமாயிருச்சு 12 ஆச்சுன்னு சொல்ல முடியும், இங்கே எப்படிதான் இருக்கும். இந்த ஒரு லாஸ்ட் பார்த்தோம் போது எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த ஒரு கண்டியன் கான்ஸ்டியூஷன் மட்டும் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது எல்லாமே இதுலயே இருக்காது, தனித்தனியே பிரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு குற்றம் தரதுக்கு வேற இருக்கும், ஒரு ஐபிசி செக்ஷன் சொல்லுவாங்க, குற்றம் தரதுக்கு ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தண்டனை பனிஷ்மெண்ட் தருவாங்க, அதுக்கு பார்த்தோம்னா ஒரு சட்டம் இருக்கு, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு அரசியல் அமைப்பு பற்றி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பற்றி தான் சொல்லுவது ஃபுல்லாகவே. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல இருக்கிற லாஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து மூணே மூணு ஒரு பவர் பேஸ் பண்ணதாக இருக்கும் சொல்ல முடியும். அந்த மூணு பவர் பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க அது ஃபுல்லாகவே. என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பவர் என்னன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க, செகண்ட்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ன்றாங்க, தேர்ட்னா வந்து ஜுடிஷியல் பவர். இந்த மூணு பவர் பற்றி தான் பார்த்தோம்னா இதுக்குள்ள என்னென்ன இருக்கும், இந்த மாதிரி எல்லா இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் எல்லா அதை பற்றி தான் வந்து பார்த்தோம் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து பேசியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டத்தை இயற்றும் அதிகாரம் கொண்டவர்களை பற்றி பேசுறது தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்டேட் எடுத்துக்கணும், ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தில் பார்த்தோம்னா வந்து ஒரு சட்டசபை வந்து பண்ணுவாங்க இல்லையா, சட்டசபை இருக்கும். ஸோ மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, எம்எல்ஏலாம் இருப்பாங்களே, எம்எல்ஏலாம் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து மெம்பராக இருப்பாங்க இல்லை. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும், அவரோட ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா வந்து ஒரு சடபை கூடும், கூட்டணும் அது பார்த்தோம்னா வந்து கூடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பேசுவாங்க. பேசிட்டு பார்த்தோம்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கே உரிய சில அதிகாரங்களாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்டேட் அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு சில ஃபீல்டில் பார்த்தோம்னா வந்து இறங்கி அவங்க அதிக அவங்களோட சட்டத்தை வந்து ஈட்ட முடியும், மாற்றி எழுத முடியும், புதுசாக வந்து சட்டத்தை வந்து கொண்டு வர முடியும், அந்த மாதிரி நீக்க முடியும், இது மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த இந்திய சட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா வந்து என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் வந்து அதில் அதெல்லாம் பண்ணும் இங்கே கூடி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அதான் இந்த சட்டசபை சட்டசபையில் வந்து கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு அதை வந்து ஈட்டுருவாங்கன்னு சொல்ல முடியும். அதே வந்து நம்ம இந்தியான்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம பார்லிமெண்ட் இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்ல பார்த்தோம் வந்து இரண்டு ஹவுஸ் இருக்கும் இல்லை, பார்லமெண்ட்ல பார்த்தோம்னா இரண்டு ஹவுஸ் இருக்கும், ஒன்று பார்த்தா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லோக்சபான்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படிதான் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா அதில் வந்து எம்பி இருப்பாங்க இல்லை, எம்பி இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க, அப்புறம் பிரசிடென்டால வந்து நாமினேட் பண்ணப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தெல்லாம் உள்ள போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தம் பண்ணுவாங்க, புதுசாக வந்து திட்டங்களை கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ இவங்களும் வந்து சட்டத்தை ஏற்றுருவாங்கன்னு சொல்ல முடியும், சட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வருவாங்க, சட்டங்களையோ இல்லை திட்டங்களையோ வந்து பார்த்தோம்னா வந்து புதுசாக கொண்டு வருவாங்க, அப்படிதான் இருக்கும். இதான் வந்து பார்த்தோம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தோம்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருப்பாங்களா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தோம்னா வந்து சட்டத்தை ஈட்டிருவாங்க, அந்த சட்டத்தை வந்து பார்த்தோம்னா யார் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அந்த சட்டத்தையோ திட்டத்தையோ பார்த்தோம்னா வந்து யார் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் ஓகேங்களா. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க ஓகேங்களா, ஐஏஎஸ்னா வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து பார்த்தோம்னா வந்து பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தோம் தலைவராக இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் ரெவன்யூ ஆஃபீஸர் சொல்லுவாங்க, ரெவன்யூ ஆஃபீஸர்னா வந்து ஒரு தாசில்தார் இருப்பாங்க, விஓஓ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் வந்து அந்த சட்டத்தை ஈட்டுருவாங்க இல்லையா, சட்டத்தை பார்த்தோம்னா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜுடிஷியல் பவர் சொல்லுவாங்க. ஜுடிஷியல் பவர்னா வந்து பார்த்தோம்னா நீதித்துறைன்னு சொல்ல முடியும், ஒரு கோர்ட் இருக்கு இல்லையா, கோர்ட்டு அதாவது நம்ம வந்து லாவை மீறி ஒரு சட்டத்தை மீறி பார்த்தோம்னா நம்ம நடந்தோம்னா பார்த்தோம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சட்டத்தின்படியே பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தருவாங்க. அதுல பார்த்தோம் வந்து இந்த ஜுடிஷியல் பவர் இருக்கும், அது பார்த்தோம் வந்து எல்லாம் ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு கோர்ட் இருக்கும், ஒரு நீதிமன்றம்னு சொல்ல முடியும், சில ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்டனை வழங்குவாங்க, இல்லை வந்து தீர்ப்பு வழங்குவாங்கன்னு சொல்ல முடியும் ஓகேங்களா, நீதியை வந்து நிலைநாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி மூணு பவர் இருக்கும், இப்படிதான் இருக்குங்களா. வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்தோம்னா யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னு பார்க்கும்போது இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல இருக்கிறவங்க தான் பார்த்தோம் ஹெட்டாக இருப்பாங்க. பட் பார்த்தோம்னா வந்து ஜுடிஷியல் பவர் இருக்கு இல்லையா, அது மட்டும் எப்பவும் தனியாகவே இருக்கும். ஏன்னா பார்த்தோம்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல இருக்கிறவங்களும் இல்லை வந்து ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல இருக்கிறவங்களா ஸ்டப் பண்ணாங்கன்னா பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஜுடிஷியல் பவர் தான் பார்த்தோம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்க வந்து திருத்துவாங்க இல்லை தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஜுடிஷியல் பவர் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கலாம், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர்களையோ இல்லை எம்பி எம்எல்ஏ அவங்களும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அங்கே வந்து நீதி வந்து தப்பாக போயிடும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜுடிஷியல் பவர் பார்த்தோம்னா வந்து எப்பவுமே தனியாக தான் இருக்கும், அது தனி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இருக்கும். கோர்ட்டு அந்த ஜட்ஜெல்லாம் பார்த்தா தனியாக தான் இருப்பாங்க, அது வந்து இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கீழே தான் அவங்க வரவே மாட்டாங்க இல்லையா, அவங்களோட கட்டுப்பாட்டில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இவங்க அவங்களுக்கு தப்பினா அவங்களுக்கும் வந்து இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ஜுடிஷியல் பவர் மட்டும் எப்படி தனியாகவே இருக்கும் சொல்ல முடியும், அது வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போயிட்டு இருக்கும், கவர்மெண்ட் கீழே தான் வரும், பட் வந்து தனியாக போயிட்டு இருக்கும், தனியாக போயிட்டு இருக்கும். எந்த ஒரு மினிஸ்டரும் எந்த ஒரு எம்பியும் பார்த்தோம்னா வந்து அவங்களை வந்து நமக்கு அந்த ஜட்ஜையோ அந்த கோர்ட் நீதிமன்றத்தையோ பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து தலைமை தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அவங்க தனியாக போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து
நீதி நிலைநாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மூணு பவரையும் பேஸ் பண்ணி, இந்த மூணு பவர்ல யார் இருப்பாங்க, ஸோ அது வந்து எப்படி வந்து உள்ள கொண்டு, இப்போ மூணு பவர்லயே சிஎம் இருப்பாங்க, சிஎம் பிஎம் இந்த மாதிரி, எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி, ஜட்ஜு இந்த மாதிரி. ஜட்ஜ்னா வந்து பார்த்தோம்னா ஒரு ஹைகோர்ட்னா பார்த்தா என்ன இருப்பாங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இருப்பாங்க, எல்லாமே எப்படி வந்து நியமிக்கிறாங்க, எப்படி எப்படி அவங்களோட காலம்லாம் பதவி காலம் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள்லாம் அவங்க உள்ள இருக்கும். ஸோ இந்தியானா எப்படி இருக்கும், ஸ்டேட்னா எப்படி இருக்கும், எல்லாமே வந்து உள்ள இருக்கும். இதுதான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தோம்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மூணு பவர் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் சிம்பிள் கான்செப்ட். ஒரு இந்திய அரசியல் சட்டம்னு வச்சுக்கலாம் சொல்றது சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் வந்து அந்த ரெண்டு பேர் யாரு, இந்த சட்டத்துல தப்பிக்கிறது வந்து ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். பாப்போம், ஓகேங்களா. கூத் பை.